கொடை ஸ்மைல் நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் 24, 2023 வெள்ளிக்கிழமை. நேற்று காலநிலை வானிலை அறிவிப்பின்படி இன்று மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள 4 மாவட்டங்களில் கனமான மழை முதல் மிதமான மழை பொழிவு இருக்கும் என்ற அறிவிப்பை கண்டோம். அதன்படி அதனுடைய நிலவரம், இன்று கள நிலவரம் என்ன என்று காண்பதற்கான ஒரு காணொளி இன்று. இன்றைய காலை வேளையை பொறுத்தளவு மிகவும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. மேலும் சாரலோ தூரலோ சிறு மழையோ அற்று தெல்ல தெளிவான ஒரு வானிலை காணப்படுகிறது. மேகமூட்டம் கூட இல்லை. இது இன்றைய கள நிலவரம். வழக்கம்போல் பள்ளி கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் கொடை மலையை பொறுத்தளவுக்கு மூன்றாக அதை பிரித்து சொல்வார்கள். மேல்மலை, நடுமலை, கீழ்மலை என்று. பண்ணைக்காடு தாண்டி குடி ஊத்து போன்ற பகுதிகள் கீழ்மலையாகவும், கொடைக்கல் நகர்ப்புற பகுதி நடுமலையாகவும், பூம்பாறை, கவுஞ்சி, பூண்டி போன்ற பகுதிகள் மேல்மலையாகவும் சொல்வார்கள். இந்த மூன்று பகுதியிலுமே இன்று கனமழை ஏதும் அதிகாலை வேல் நிகழவில்லை. மேலும் இன்று காலை வேலை நிலவரம் மட்டுமே இது. சூழ்நிலை மாறலாம் அல்லது இதுபோன்றே மீண்டும் நீடிக்கலாம். ஆகவே சனி ஞாயிறு போன்ற வார இறுதி நாட்களுக்கு கொடைமலைக்கான விரும்பி வரும் நண்பர்களுக்கான ஒரு காணொளி. மேலும் கொடைமலை பொறுத்தளவுக்கு மண்சரிவு, நிலச்சரிவு என்ற ஒரு சூழ்நிலை நிலவுவதற்கு வாய்ப்பில்லை. மிகவும் அரிதான ஒரு செயலாகவே காணப்படும். ஆகவே கூட்டம் குறைவான இவ்வேளையில் கொடைக்கானலுக்கு வந்து கண்டு ரசித்து மகிழ உகந்த நேரமாக கருதக்கூடிய ஒரு வின்டர் சீசன், மான்சூன் சீசன் இது என்பதனை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் தங்களை சந்திக்கிறேன். இதைத் தொடர்ந்து சில ஏரி சுற்றுச்சாலை காட்சிகளை இதோடு இணைத்து வெளியிடுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.